சாம்சங் நிர்வாக தரப்பு வந்து நாங்கள் சில தொழிலாளர்கள் அமைப்போடு பேசியிருக்கிறோம், பல விஷயங்களை செஞ்சு தரதா சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அரசு தரப்பும் நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம், எல்லாம் சுமூகமாக முடிக்கணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும், இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கங்க அப்படின்னு அரசு தரப்பிலும் சொல்கிறாங்க. ஆனால் தொழிலாளர்கள் தரப்பு இன்னும் போராட்டத்தை கைவிடவில்லை. அப்போ என்ன நடக்குது, யாருக்கிட்ட தீர்வு இருக்குது? மேஜர் டிமாண்ட் என்னது, அந்த யூனியனை அங்கீகரிக்கணும். ஒரு ட்ரேட் யூனியன், ஒரு தொழிற்சங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, நான் வந்துட்டு பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு படித்தேன், ஒரு மேனேஜ்மெண்ட் சைடு இன்னும் சொல்லப்போனால் அது லேபர் லாலாம் இருக்குது. இப்போ லேபர் லாஸு தொழிலாளர்களுடைய அந்த ஃப்ளோரில் அவங்க எப்படி நடந்துக்கணும், என்ன ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கண்காணிக்கிறது எல்லா அமைப்பு இருக்கிறது. இப்போல் சட்ட ரீதியாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் பார்த்து பெற்று தரக்கூடிய ஒரு பார்கெனிங் பவர் தான் யூனியன். அதாவது ஏ கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்றது தான் யூனியனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான வரையறை. ஒரு கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னு வரும்போது ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக ஒருத்தர் எடுத்து சொன்னார்னா அவர் பழிவாங்கப்படுவார், சொல்ல முடியாது, அந்த குரல் கேட்காது, குரல் கேட்காது, இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, ஏகப்பட்ட வேலைகள்லாம் செய்வாங்க. அதனால தான் எப்பொழுதுமே கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO அதன்படி கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்றது ஒரு அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அக்செப்டட் பிரின்சிபல் ஆஃப் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். அப்படி இருக்க அதை பற்றி ஒத்துக்கறல. ஒன்று, ரெண்டாவது விஷயம், 8 மணி நேர வேலை அப்படின்றது தான். இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த போஸ்ட் 91, அதாவது இந்தியா வந்துட்டு ஒரு சந்தை பொருளாதாரமாக மாறிவிட்ட புதிய பொருளாதார கொள்கையை வந்துவிட்ட இந்த சூழல்களில் பார்த்திங்கன்னா, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் 8 மணி நேரத்தையும் தாண்டி ஊழியர்கள் பணியாளர்கள் கசக்கி பிடியப்படுகிறார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். 12 மணி நேர வேலை இப்படியெல்லாம் எந்த விதமான வரையறையுமே இல்லை. அப்போது ஒரு கரெக்டிவ் பார்கெனிங்கான ஒரு அவசியம் அந்த இடத்துல அது ஏற்படுது. 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு, 8 மணி நேரம் தான் ஒருத்தர் வேலையை வாங்கலாம், அதுக்கு மேலே என்ன ஒரு 2 மணி நேரமும் 4 மணி நேரமும், தட் இஸ் அக்செப்டன்ஸ். அதாவது அந்த யூனியனோடு சேர்ந்து தொழிலாளர்கள் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு யூனியனும் 2 யூனியனும் எத்தனை வேணாலும் இருக்கலாம், அதை அங்கீகரித்து அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து அந்த அது பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணக்கூடியது என்னன்னா, ஒரு ஹெல்த்தி இண்டஸ்ட்ரிக்கு அவசியமானது.